ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூருக்கு வெளிநாடுகள்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க இந்த கோவிடுக்கு அப்புறம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கோவிடில் நிறைய பேர் வேலையை இழந்துட்டு ஊருக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் போயிட்டு ஃபேமிலியை போய் பார்க்க முடியாமல் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. 2 வருஷமாக இந்த எல்லா கஷ்டமும் முடிஞ்சு இப்போ எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் எல்லா விலைவாசியுமே அதிகமாகிடுச்சு, வீட்டு வாடகை எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு 2000 கொடுத்துட்ருந்தவங்க இப்போது வந்து 4000, ஆவரேஜாக 4000 ஆகுது, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. 2+1 2 பெட்ரூம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 3000 ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் ருபீஸில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருந்தால் அது வந்து 2 லட்சம் ரூபா கிட்டே வருது வாடகைக்கு. அப்படியே ஷேர் பண்ணாலும் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 40,000-50,000 ரூபா ஆவரேஜாக வருது. ஸோ இவ்வளோ ரூம் ரெண்ட்டு, இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8% ஜிஎஸ்டி போட்டாங்க. இதுக்கு முன்னாடி 7% இருந்துச்சு, இப்போ 8% ஜிஎஸ்டி போட்டாங்க. வாங்குகிற சம்பளத்தில் 40%லேருந்து 50% வரைக்கும் சிங்கப்பூர்லேயே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக சம்பாரித்து ஊருக்கு தான் காசு அனுப்புவோம், அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ வாங்குகிற சம்பளம் பாதி காசு இங்கே போயிடுச்சுன்னா அவங்க கடன் ஏதாவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் கொடுத்து சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைய நிலமை. அது மட்டும் இல்லாமல் இப்போது வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு $4,000-2,00,000 ரூபா கொடுத்து போகிற மாதிரி இருந்தால் கூட வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது சிங்கப்பூரில் இப்போதைக்கு. இதே மாதிரி நீடிச்சுதுன்னா நம்ம ஆளுங்கள்லாம் இங்கே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே வாங்குகிற சம்பளத்தை இங்கே கொடுத்துட்டு இங்கே இருந்தோம்னா அதுக்கு என்ன யூஸ், ஒன்றும் யூஸ் இல்லைல்ல. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலமை நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கிளம்ப தான் நினைப்பாங்க. ஸோ ஒரு யூஸும் இல்லைல்ல சிங்கப்பூர் வந்து சம்பாதிக்கிறதுல. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா $10 இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக 3 வேளை சாப்பிட்டுடலாம். இப்போ $10 இருந்தால் 2 வேளை திருப்தியாக சாப்பிட்றதே கஷ்டம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ சாப்பாட்டு விலையும் எல்லாமே அதிகமாகிடுச்சு. எல்லா விலைவாசியும் அதிகமானதுனால சாப்பாடு விலையும் அதிகமாகிடுச்சு. ரொம்ப நாள் இங்கே நீடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த நிலமை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாறுமான்னு சொல்லிட்டு.